ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ நிவா பூபா ரீஅஷ்யூர் 2.0 வெர்சஸ் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர். இந்த ரெண்டு பிளானுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க, நான் வந்து ஆன்லைன்ல மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். பாலிசி இருக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது ரீஅஷ்யூரை பொறுத்த வரைக்கும் வயது லிமிட் எதுவுமே கிடையாது. ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 75 வயசு வரைக்கும் பாலிசி வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து பாலிசி எத்தனை பேர் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீஅஷ்யூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து ரெண்டு பெரியவர்கள், 4 குழந்தைகள். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 6 பெரியவங்க, 3 குழந்தைகள், இல்லைன்னா 9 பெரியவர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காப்பீடு தொகையை பொறுத்த வரைக்கும் ரீஅஷ்யூர் அப்படின்னா 1 கோடி வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 2 கோடி வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்து அறை வாடகை வரம்பு, அதாவது ரூம் ரெண்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா, ரீஅஷ்யூர்ல வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது, எந்த ரூம் வேணால் எடுத்துக்கலாம். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் ரூபா பாலிசினா 5000 ரூபா லிமிட் வச்சுருக்காங்க. 10 லட்சத்துலேருந்து, அதாவது 10 லேருந்து 25 லட்சம் பாலிசிக்கு வந்து வாடகை வரம்பு கிடையாது. ஆனால் ஷூட் ரூம் இந்த மாதிரி ஹையர் கேட்டகரி வந்து போக முடியாது. 50 லட்சம் ரூபா பாலிசினா நீங்கள் எந்த ரூம் வேணால் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்குறது மாதிரி உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வேணால் பக்கத்தில் இருக்க மொபைல் பற்றியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ரீஅஷ்யூர் வந்து 60 நாள், 180 நாள் இந்த மாதிரி கவரேஜ் தராங்க. ஹெல்த் அஷ்யூரும் சேம் தான். அடுத்து நோ கிளைம் போனஸ் பார்த்தீங்கன்னா, ரீஅஷ்யூர்ல வந்து நோ கிளைம் போனஸ் சொல்லலன்னா கூட இவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு 10 லட்சம் ரூபா பாலிசி அப்படின்னா ஒரு 2 லட்சம் தான் கிளைம் பண்ணிக்கலாம், மீதி உள்ள 8 லட்சம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து கிளைமே பண்ணலன்னா 10 வருஷத்துல வந்து என்ன சொல்றதுன்னா 10 லட்சம் ரூபா பாலிசி வந்து 1 கோடி வரைக்கும் உயர்ந்துடும். அதே மாதிரி இது வந்து 3 வெர்ஷன்ல வந்து பாலிசி வருது. ஸோ நமக்கு வந்து எந்த வெர்ஷன் தேவையோ அதை வந்து எடுத்துக்க முடியும். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 25% நோ கிளைம் போனஸ், அதிகபட்சம் வந்து 100% வரைக்கும் தருவாங்க. ஸோ 4 வருஷம் எந்த ஒரு கிளைம் பண்ணலன்னா உங்களுடைய 10 லட்சம் பாலிசி வந்து 20 லட்சமா மாறும். அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரீஅஷ்யூர்ல எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் ரீசெட் வந்து ஆகும். ஹெல்த் அஷ்யூர்லையும் எந்த நிபந்தனையும் கிடையாது. ஆனால் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை வந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். முன்பே இருக்கும் நோய்கள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ரீஅஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 36 மாதங்கள், அதாவது 3 வருஷம். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 36 மாதம். நீங்கள் வந்து 3 வருஷம் பாலிசி எடுத்தீங்கன்னா அது வந்து 30 மாதமாக வந்து குறையும். அடுத்து அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு காலம் வந்து, அதாவது கிட்னி ஸ்டோன், ஏர்னியா, ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 2 பாலிசிலுமே வந்து 2 வருஷம் தான். அடுத்து டெலிவரி எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்எல்ல அதுக்கான கவரேஜ் வந்து கிடையாது. ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடில் தராங்க. காப்பீட்டு தொகையில் 10% வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதிதாக பிறக்கும் குழந்தைக்கும் வந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் கவர். அதே மாதிரி குழந்தை இன்மைக்கான சிகிச்சைக்கும் கவரேஜ் வந்து பண்ணித்தராங்க. அடுத்து உடல் பர்மனன்ட் சிகிச்சை, பேரியாடிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலுமே வந்து கவரேஜ் வந்து கிடையாது. அடுத்து கண்புரை சிகிச்சை, கேட்ராக்டுக்கான லிமிட் பார்த்தீங்கன்னா 2 பாலிசுமே வந்து லிமிட் இல்லாமல் தராங்க. ஸோ ஆக்சுவல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெல்த் செக்கப்பை பொறுத்த வரைக்கும் ரீஎஸ்எல்ல வந்து கிளைம் இல்லாத 1 வருஷம் ஹெல்த் செக்கப் பண்ணிக்க முடியும். இது வந்து அதிகபட்சம் 10000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஹெல்த் அஷ்யூரை பொறுத்த வரைக்கும் கிளைம் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அதிகபட்சம் 15000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் 2 பாலிசிலுமே வந்து நிபந்தனைகள் கிடையாது. ஆக்சுவல் என்ன வருதோ அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும்.
அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்தவரைக்கும் விஎஸ்யூவில் வந்து 2 லட்சம் ரூபா லிமிட்டு, ஹெல்த் ஐசியூவை பொறுத்த வரைக்கும் காப்பீட்டுத் தொகைகளில் 10% சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், அதாவது சித்தா யுனானி ஆயுர்வேதம், இது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் வந்து 2 பாலிசிகளையும் வந்து காப்பீட்டுத் தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஷேர் அக்கோமடேஷன் கவரேஜ், ஒருவேளை ஹாஸ்பிட்டல் வந்து ரூம் கம்மியா இருக்கு, இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல் பில்ல குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஷேர் ரூம்ல தங்கணும்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ரீஅஷூர்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் உள்ள பாலிசியில வந்து 4 ஒன்றுக்கு 800 ரூபா தருவாங்க, 5 லட்சத்துக்கு மேலே உள்ள பாலிசின்னா 4 ஒன்றுக்கு 1000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஹெல்த் இன்சூரை பொறுத்த வரைக்கும் 1 நாளைக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட், அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் வந்து ரீஅஷூரில் வந்து லிமிட் வந்து இருக்குது, 1 லட்சம் ரூபா அப்படிங்கிறது லிமிட்டு, ஹெல்த் இன்சூரை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர், இதுவே வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது ஆப்ரேஷன் வரும்போது 10 லிருந்து 15% வரைக்கும் பில் அமௌண்ட்ல வந்து வந்துடும். இதுக்கான கவரேஜ் வந்து ரீஅஷூரில் வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் பணம் கட்டி சேஃப்கார்டு அப்படிங்கிற இது மூலமாக லிஸ்ட் ஒன்ல என்னென்ன வருதோ அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். சேஃப்கார்டு பிளஸ் அப்படின்னா லிஸ்ட் 1, 2, 3, 4ல என்னென்ன வருதோ அது எல்லாமே கிளைம் பண்ணிக்க முடியும். ஹெல்த் ஐசியூரை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாகவே வந்து லிஸ்ட் ஒன்ல என்னென்ன நான் பேயபிள் ஐட்டம்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து இது வரைக்கும் பார்க்காததில் என்னென்ன பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் ரீஅஷூரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட், கூடுதல் பணம் கட்டி வந்து இந்த பெனிஃபிட் வந்து பெற்றுக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து பெர்சனல் ஆக்சிடென்ட்டுமே வந்து ஆப்ஷனல் கவரில் வந்து தராங்க, ஸோ எக்ஸ்ட்ரா பணம் கட்டி இதையும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து லாக் த கிளாக், அதாவது பாலிசி எடுத்த அன்னையிலேருந்து நம்ம கிளைம் பண்ணாத வரைக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரீமியம் இருக்கும், ஸோ ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகாது. நார்மலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இதில் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய ஏஜ் ஸ்லாப்பை பார்த்து ப்ரீமியம் மாறும், ஆனால் இதில் வந்து லாக் த கிளாக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து மருத்துவமனையில் 2 மணி நேரம் இருந்தாலே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து 24 மணி நேரம் ஆப்ரேஷன், பொதுவாக வந்து 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் கிளைம் பண்ண முடியும். இவங்க 2 மணி நேரத்துக்கே கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது சர்க்கரை நோய், அதே மாதிரி உயர் அழுத்தம் அதாவது ப்ரெஷரு சுகர் இருக்கவங்க வந்து இந்த இதை வந்து கவரேஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது வந்து அடிஷ்னல் கவரேஜ் தான், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பாலிசி எடுத்த முதல் நாள்லேயே வந்து கவரேஜ் வந்து கிடைக்கும். ஹெல்த் ஐசியூரை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிள் சர்வீஸ் நெட்ஒர்க், அதாவது ஸ்டார் ஹெல்த்துடைய நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல், அவங்க ப்ரிஃபர் சொல்கிற நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 5000 ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து மறுவாழ்வு வலி மேலாண்மை, இதுக்கு வந்து கவரேஜ் வந்து தராங்க. அடுத்து பாலிசி எடுத்தவர் வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து போகும்போது அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற அந்த செலவில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு ஊரில் போகும்போது அவர் இறந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, இறந்துட்டார் அப்படிங்கும்போது அங்கேருந்து அவர் உடலை வந்து இங்கே கொண்டு வரணும், அதுக்கு உண்டான செலவை வந்து ஒரு லிமிட்டு தான், அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது வீட்டில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் அப்படின்னா காப்பீட்டுத் தொகையில் 10% வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆஸ்துமாவுக்கு வந்து இவங்க தான் வந்து கவர் பண்ணி தராங்க. அடுத்து கற்பூரப்பை அது சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவாக வந்து கவரேஜ் வந்து வச்சுருக்கிறாங்க. அடுத்து ஆப்ஷனல் டிடக்டர், அதாவது இப்போ 5 லட்சம் ரூபா பாலிசி ஒரு 50000 ரூபாய்க்கு மேலே வந்தால் மட்டும் நான் கிளைம் கொடுத்தா போதும் அப்படின்னு நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ரீமியம் வந்து 45%-55% வரைக்கும் பிரசன்ட் வந்து குறையும். அடுத்து ப்ரீமியம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 35 வயசு உள்ள 2 பெரியவர்களும் 2 குழந்தைகள் 5 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஅஷூரில் வந்து ப்ரோன்ஸ் ப்ரோன்ஸ் அப்படின்னா அதாவது கிளைமே பண்ணலன்னா 10 லட்சம் ரூபா பாலிசி 30 லட்சம் வரைக்கும் அதாவது 3 மடங்கு வந்து உயரும், ஸோ அதுதான் வந்து ப்ரோன்ஸு. இதில் வந்து டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து உயரும், ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளதுலேயே லோயஸ்ட் கேட்டகரி பார்ப்போம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 17000, இதில் வந்து
சேஃப்கார்டு மட்டும் அதோட சேர்த்து எடுத்தோன்னா 18,700 ரூபா, கேஷ் பெனிஃபிட்டும் சேர்த்து எடுத்தோன்னா 19,800 ரூபா. இப்போ வந்து நம்ம சேஃப்கார்டு பிளஸ் அதுக்கப்புறம் கேஷ் இது ரெண்டே சேர்த்து எடுத்தோன்னா 20,600 ரூபா. அடுத்து என்ன, முன்னாடி சொன்னோம் இல்லையா டிசஸ் மேனேஜ்மெண்ட், அதே எடுத்தோன்னா 22,470 ரூபா. ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரீமியம் தான், நம்ம இது டிஃபால்ட்டாக இருக்கும், 17,600 ரூபா. அடுத்து 10 லட்சம் ரூபா பாலிசி வந்து ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட் தெரியப்படுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.